जहात रूपमिति तदा प्रभृति राघवा सुवर्णम पुरुष व्याघ्राः हुतासन सम प्रभम तृणवृक्षलता गुल्मम सर्वं भवति कांचनम तम कुमारम ततो जातम கிருத்திகாசமயோஜயன் அதிலேந்து உண்டானான் முருகன் ஜாதம் உண்டானான் முருகன் ஆறு குழந்தையாக பிறந்து இந்த ஆறு குழந்தைக்கு பால் கொடுக்கணுமேனு கிருத்திகான் ஸ்திரீக்களை சிருஷ்டிச்சு ஆறு ஸ்திரீகளை சிருஷ்டிச்சு அந்த ஆறு ஸ்திரீக்களும் அத்தியுதமாக அவர்களுக்கு பால் கொடுத்து வளர்த்து ततस्तु தத்தூவதா சர்வா கிருத்திகா ஸ்திரீகள் வளர்ந்ததுனாலே அவனுக்கு கார்த்திகேயு பேரு கங்கேல முதல்ல போய் பிறந்ததினாலே காங்கே என்ன பேரு முருகனுக்கு பிரம்மச்சாரி காங்கேயஸ்தாம்பிரசூடஸ்ச்ச தாரகாரி சிஹித தாரகாரிமாபுத்திரஹ் அப்படின்னா முருகனுடைய ஸ்தோத்திரம் புஸ்திரைலோக்கிய விக்கியதி நம்சய இந்த மூன்று லோகத்திலையும் பிரசித்தனாக இந்த இந்த குழந்தையானது விளங்கப் போறான்னு எல்லாரும் சொல்லி எல்லாரும் தாம்பனம் ஷுவ்வாய்கம் கரப்பரிசிரவேஸ் மாபயன் பரயலக்ஷ்மியா தீபியமான இங்கேந்த அங்க நழுவி அங்கே இந்த அங்க நழுவி அங்க நழுவிதனாலே அவனுக்கு ஸ்கந்தன்னு பேரு அப்பேற்பட்டதான இந்த குழந்தையை குளிப்பாட்டினார்கள் ஸ்கந்த இத்தியப்ருவன் ஸ்கந்தம் ஸ்கன்னம் கர்ப்பரிசிரவாத் கார்த்திகேயம் மகாபாகம் காக்குஸ்துவலோபமம் तुर्भूतम् ततः क्षीरम् कृत्तिकानामनुत्तमम् षण्णां षडाननूभूत्वा जग्राहस्तनजम्पयः गृहीत्वा क्षीरमेकान्ना सुकुमारवपुस्तदा पुस्तदा अजयत्स्वेन वीर्येण दैत्यसेनागणान् विभू வளர்ந்து சூர பத்மாதிகள் எல்லாரையும் வதம் பண்ணினாள் அதுக்காகத்தானே எல்லாரும் தேவதைகள் அந்த சூர பத்மாதிகள் எல்லாரையும் வதம் மண்ணினதான அந்த முருகனை எல்லாரும் நிறுத்தி வச்சு என்ன பண்ணினான் சுர சுரசேனாகணபதி ததஸ்தம் அதுலத்யுதிம் அபியன் சுரகண சமேத்யபுரூகமா அபியசிஞ்சன் நீ சுரகணா அந்த ஸ்கந்தனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினாலாம் முப்பத்தி முக்கோடி தேவதைகளும் சூரபத்மாதிகளெல்லாம் வதம் பண்ணி சூரபத்மா எப்படி ஆண்டான்னா அவாத்து வாசல்ல தனமும் பெருக்கிறது ஆறுனா தேவேந்திரன் தண்ணி தெளிக்கிறது யாருனா வருணன் அப்படி ஆண்டான் அவன் எல்லாரையும் அடக்கி ஆண்டான் தேவதைகள்லாம் முதுகு வீங்கி போய் அடிச்ச அடி வாங்கி எப்படா கஷ்டம் ஒழியும் எப்படா கஷ்டம் ஒழியும்னு காத்துன்னு இருக்கிறதே முருகன் அத்தியுதமாக உண்டாகி சூர பத்மாதிகளை வதம் பண்ணி தேவதைகள் எல்லாருக்கும் அந்தந்த ஸ்தானங்களை கொடுத்து எல்லாரையும் க்ஷேமப்படுத்திருந்தனாலே அவா எல்லாரும் முதல்ல ஸ்கந்த பட்டாபிஷேகம் பண்ணினாள் அபியணாஹா அக்னி புரோகமா ராமாயணத்தில் பல பட்டாபிஷேகம் இருக்கு சொல்லட்டோமா சுக்ரீவ பட்டாபிஷேகம் இருக்கு விபீஷண பட்டாபிஷேகம் இருக்கு ராம பட்டாபிஷேகம் இருக்கு பாதுகா பட்டாபிஷேகம் இருக்கு ஆனால் எல்லா பட்டாபிஷேகத்துக்கும் முதல் பட்டாபிஷேகம் முருகனுடைய பட்டாபிஷேகம் ம் முருக்குத்தான் அப்சன் சுரகனாக முருகன்னா அது அந்த அத்தமான முருகனை பத்தி சொல்லணும்னா சொல்லிண்டே இருக்கலாம் சமீபமா நடந்தத சொல்லட்டமா திருச்செந்தூர்ல ஒரு பக்தர் வாத்துக்காருக்கு ஒரு பெரிய வியாதி வந்துருச்சு டாக்டர்லாம் எல்லாம் விட்டார் இனிமே இவள் பிழைக்க மாட்டான் அப்படின்னு அவ என்ன அப்படின்னா நேர திருச்செந்தூர் போனாள் முருகனை போய் ஆராதிச்சாள் அழுதாள் அறற்றினாள் பக்தியோட முருகானாள் என் கழுத்துல தாலி நினைச்சிருக்கணும் நான் ஒன்னு பண்ணுறேன் என் தாலியை உனக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுவேன் ஒரு கஷ்டம் வருது ஒரு கஷ்டம் வருதுன்னா ஏதோ ஒரு பாவம் இருக்கிறதுனால தான் அந்த கஷ்டம் வருது அதுக்கு பாப பரிகாரமாக இருக்கட்டும் மின் தாலி அவனுக்கு குப்பி கொடுத்துடுறேன் நாள் முருகன்டேந்து பிரசாதத்தைலாம் வாங்கினாள் வி பூஜையெல்லாம் வாங்கினால் நேரம் கொண்டு போய் கொடுத்தா கொஞ்சம் நாளில் ஆத்துக்கார்க்க அந்த வியாதி போயிடுச்சு தரிச்சு போயிடுச்சு சமீபமாக ஒருத்தருக்கு ஒரு பெரிய வியாதி வந்து வியாதியை முடியாதுன்னு சொல்ல போய் பிரச்சின பார்த்து இந்த நம்ம ஊர்ல இருக்க ஒரு ஊர் இருக்கு தேவையில அந்த வைத்திய ராகவன் வைத்தியராமன் நம்மெல்லாம் எப்படி வைத்தீஸ்வரன் கோவில் போய் உப்பு மொளகு வெள்ளம் எல்லாம் கரைக்கிறமோ அது போல வைஷ்ணவர்கள் எல்லாரும் வியாதி வந்தா நேர திருவள்ளூர் போய் வீர ராகவனை போய் பார்ப்பார் அவர் வைத்திய ராகவன் பேர் க்ஷேமத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தி நாற்பத்தெட்டு நாள் சின்ன வயசு இந்த பொண்ணு இனிமே ஆத்திய ஆத்திய உனக்கு இனிமேல் உன்னால் வாழ்க்கை வைக்க முடியாதுன்னுட்டா நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த கோயில் வாசலையே அழுதுன்னே நின்றுட்டு இருந்தான் கணவனோட வெளியிலலாம் போகலை ஒரு வாடகைக்கு வீட்டை எடுத்துகிட்டு கோயில் வாசலையே நின்றுட்டு உள்ள போய் வீரராகவனை தரிசனம் பண்ணிடு நாற்பத்தெட்டு நாள் பூஜை முடிஞ்சு நாற்பத்தொம்போதாவது நாள் அப்போல்லோ ஆஸ்பத்திரியில் வந்து செக் பண்ணினா ஒரு வியாதியில் உன் உன் பர்த்தா உயிரோட இருப்பான் கவலைப்படாதே என்னோட ஆட்சி போக வேண்டிய முறை இந்த முறையோடு நேர முருகன் கிட்ட போய் வேண்டினால் தாலியை போடுறேன்னு அர்ப்பணம் பண்ணுறேன்னு வேண்டினு விட்டார் திருமங்கழித்து ஆத்துக்கு வந்தால் உடம்பு சரியா போயிடுது திருமங்கழுத்துக்கு ஒன்று போய் போடணுமா வேண்டாம போடவே இல்லை ஒரு வருஷம் பொறுத்தார் முருகன் ரெண்டு வருஷம் பொறுத்தார் பதினாறு வருஷம் பொறுத்தார் பதினாறு வருஷமா வரவே இல்லை பதினேழாவது வருஷம் பழையபடியே அந்த வியாதி வந்துருச்சு அவளுக்கு ஞாபகம் வந்தது அடாடா திருமங்கலத்தை போறேன்னு வேண்டிண்டோம் பதினாறு வருஷம் முன்னாடி நம்ம நம்ம வேண்டியத்தை விட்டுவிட்டோம் தான் முருகன் பழப்படி கொடுக்குறார் ஜாதியை நேர போனால் முருகன்ட போய் அழுதாள் என்ன மன்னிச்சிரு முருகா அப்படின்னு அப்போவும் பொம்மை நாட்டியோல்லையும் அந்த திருமங்கலத்தை கட்டி போட மனசே வரலை அவளுக்கு அழுதுண்டே இருக்காள் சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணினாள் அப்படி ரெண்டு தடவை ஸ்நானம் பண்ணிட்டு இப்படி எழுக்கிறா அலையில திருமங்கலையும் போயிடுச்சு தண்ணியோடு போயிடுச்சு திருமங்கலம் இது அதிசயம் இல்லை எல்லாருக்கும்தான் சங்கிலி போடுறது நகை போடுறது இது அதிசயம் இல்லை திரும்பி முருகண்டை வந்து அழுதாள் திருச்செந்தூர்ல சமுதிரக்கரையில் தானே நிக்கிறான் சென்னிலாண்ட பாத்தெண்டே இருக்கலாம் திருச்செந்தூர் போய் அந்த முருகன் சந்நிதியில் போய் நின்னால் திரும்பி வர மனசு வராது அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அப்போ முருகன் அவன் திரும்பி போய் முருகன்ட போய் அழுதாள் நான் பொம்மை நாட்டி திருமங்கண்டி கொடுக்க பயந்துருந்தேன் அதனால ஏதாவது ஆயிடுவோன்னு பயப்பட்டேன் முருகா என்ன அப்படி திருப்பி திருப்பி நீ அப்படின்னா அப்புறம் அவனுக்கு துவனித்தது சரி போயிடுத்து சமுத்திரத்தில் இறங்கி நிற்க முடியாது சாத்தியப்படாது திரும்பி வேணா இன்னொன்று சமுதிரத்துல ஸ்நானம் பஸ் ஏறுவோம் அப்படின்னு திரும்பி வந்து சமுதிரத்துல ஸ்நானம் பண்ணுறாள் அலைகள்ல போய் ஸ்நானம் பண்ணுறதே இந்த திரும்பங்கள்லேயும் பழையபடி அவள் கழுத்துக்கு வந்துதான் அந்த முருகன் திருப்பி அவருக்கு கொடுத்தாள் அவள் போய் அதனால அதனாலதான் சொன்னார் மகாம்போதி தீரே மகா பாப சோரே சுகந்தாக்கியலி குஹாயாம் வசந்தம் ஸ்வபாசா லசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரயாமோ குஹந்தம் சோரன் அப்படிங்கிற சப்தத்துக்கு திருடன் அர்த்தம் சோரன் யார சொல்றது வழக்கம்னா கிருஷ்ணனை தான் சொல்ற வழக்கம் என்னத்தை திருடினான் பால திருடினான் மோர திருடினான் வெண்ணைய திருடினான் பணத்தை திருடினானா இல்லை பௌனை திருடினா இல்லை பால் தயிர் மோர் இதை தான் திருடினார் இன்னும் மேல போய் சொல்ல போன மனசை திருடினார் அது வேணா சொல்லலாம் ஆனா அவன் திருடன் இல்லை அவனோட ஒரு பெரிய திருடன் இருக்கான்னா ராஜசங்கரர் யாரு என்ன மகாம்பூதி தீரே பெரிய சமுதிரக்கரையில நிற்கிறான் மகா பாப சோரே என்ன சோரன் அவன் அப்படின்னு സന്നിധിയ പോയി നിന്ന ഉടനെ അന്ന് നിക്കറ ഭക്തൻ ഇന്ന് ജന്മ പോന ജന്മ നൂറ് ജന്മ ആയിരം ജന്മല്ല പണി നാവങ്ങളെ മുടുക്ക തൃടിക്കൊളുകോധി തീരേ മഹാപാപ ചോരേ മുനീന്ദ്രാനുകൂലേ സുഗന്ധാഖ്യശൈലേ ഗുഹായാം വസന്തം സ്വഭാസാലസന്തം ജനാർത്തി ഹരന്തം ശ്രയാമോ ഗുഹന്തം यदिकर अपेर्पट्टमुरुहनुलं पट्टाभिषेकम् पन्वि येषमगङ्गाया विस्तरो अभिहितो मया कुमारसम्भवश्चैव धन्याः पुण्यस्तथैव च यिमम् शृणुयाद्रामा कार्तिकेयस्य सम्भवम् சர்வபாபவி நிர்முக்தா யாதி பிரம்ம சனாத்தனம் இந்த முருகனுடைய அவதார கதைகள் அவன் பட்டாபிஷேகம் பண்ணின்றன இந்த கதைகளை யார் சொல்லி காதால கேட்கிறாளோ அவன் ஜென்மால் அப்படின்ன பாவங்கள் முழுக்க போகும் சர்வ பாபவி நிர்முக்தா பிரம்ம சனாதனம் யாதி சனாத்தனமான பிரம்மத்தை போய் அவன் அடைகிறான் கார்த்த குஸுவினவ ஆயுஷ்மா புத்திர பௌத்லோக்கியமா அவன் எவன் ஒருவன் முருகனுடைய சரித்திரத்தை சொல்லி காதாலை கேட்டு முருகனை நினைக்கிறானோ முருகனை பூஜை பண்றானோ அவன் புத்திரன் பௌத்திரன் புத்திர பௌத்திரனோட கூட புத்திர பௌத்திரைஷ்ட ஆயுஷ்மான் ஆயுஷ்மானே எல்லாரோட நூறு வயசு வாழ்வான் அது மாத்திரம் நானே முதல் நாளைக்கு கதையில சொன்னேன் உலகத்தில் பிறந்தா மறைஞ்சே ஆகணும்னே மறையாமல் யாரும் இருக்க முடியாது மறைவும் ஒரு விதத்தில் க்ஷேமம்னுது சாஸ்திரம் உலகத்தில் மறைவே இல்லாட்டா எப்படி இருக்குன்னு சொல்லட்டோமா நாம் ஒரு தராத்துக்கு போகிறோம் இந்த வாசலில் நிற்கிற வீட்டு எஜமானு சொல்கிறார் அதுவும் அந்த இடத்துல பேப்பர் படிச்சுட்டுருக்காரு அவர் எட்டாவது தாத்தா அதுவும் அந்த இடத்துல சேரில் உக்காண்டிருக்காரு அவர் ஏழாவது தாத்தா அதுவும் ஒருத்தர் ஈஸி சேரில் படுத்துகிட்டு இருக்காரு அவர் ஆறாவது தாத்தா சத்த யோசிச்சு பாருங்களோ எப்படி இருக்கும்னா எல்லாருக்கும் மறைவு நிச்சயம் சந்தேகமே அது எப்படி மறையணும்னா குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைகளுக்கெல்லாம் குழந்த பிறந்து எல்லாரும் வாழ்நாள செட்டிலானத்தை கண்ணால் பார்த்த பின்பு பகவான் கொடுக்குற ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்கொடைதான் அதில் ஒன்று சந்தேகங்கள் அப்படிய அப்படி மறைஞ்சே மறைஞ்சேகனும் அதில் ஒன்று சந்தேகம் இல்லை அதுபோல முருகனை பூஜிக்கிறவன் கடைசியில் என்ன ஆவான்னாள் ஸ்கந்த சாஹோக்கியமாப்னு கடைசியில் அவன் முருகனோட ஒன்றளாக கலந்துடுறான் முருக லோகத்தையே போய் அடைகிறான்னு சொல்லி அந்த கதையை சொன்னால் முருகனுடைய விஷயத்தை சொல்லாமல் நான் ரெண்டு மூணு நாளாகவே நினைச்சிட்டு இருக்கேன் முருகனை பற்றி சொல்லாமலே கதை சொல்லின்னு போகிறோம் நம்ம ஸ்கந்தோத்பத்திய சொல்லி கங்காவதரணத்தை சொல்லி கங்கை எப்படி வந்து பிறந்தாளுங்கிற கதையை சொல்லி அகல்யா சாப விமோசனத்தை சொன்னாள் அகல்யா சாப விமோசனன்னா கல்லா கிடக்கிறாள் பல வருஷங்களாக பல சரித்திரம் பல புராணம் பற்பல விதமா இதை பேசுறது சில பேர் சொல்ற அரூபமாக ஆகட்டம்னு அவர் ஆத்துக்கார் சபிச்சுட்டார் சபிச்சுட்டார் அதனால அவர் அப்படி ஆயிட்டாள் நான் ஒரு கதை சொல்றேன் இவர் எவ்வளவு தபஸ் பண்றாரோ அத்தனை தபஸுக்கு ஆனுகூல்யமா இருந்த அவளும் தபஸ்வினி தானே அவளுக்கு கோபம் இவருக்கு கோபம் வந்து சபிச்ச மாதிரி அவளுக்கு கோபம் வராதா என்ன மரமா ஜடமா அப்ப அவள் எழுந்து நின்னு ஆத்துக்காரு இவரை சபிக்கும் போது அவளும் எழுந்து நின்னு கல்லா போக கடவுதுன்னு சபிச்சாரு இல்லையா தப்பே பண்ணாத எம்பேல கல்லா போக கடவுதுன்னு நீங்க சபிச்சுட்டு நான் சொல்றேன் உங்களை விட்டு பிரிய எனக்கு மனசில்ல நீங்களும் எங்கிட்டக்கே ஒரு கல்லா போக கடவுதுன்னு அவள் திருப்பி சபிக்கலாமே அவர் சபிக்கலை அகலே சபிக்கலை ஏன் சபிக்கலைங்க ஆத்துக்காரர் வெஸ்ஸாலும் சரி ஆத்துக்காரர் ஸ்தோத்திரமணினாலும் சரி அவரை நம்ம எந்த விதத்திலையும் எதிர்க்க கூடாது நம் நாம் என்ற எந்த நாளும் அவருக்கு நாம் கட்டுப்பட்டவனாக தான் ஆழணுமே ஒழியை எதிர்க்க கூடவே கூடாதுங்கிறது ஸ்திரீ தர்மம் அந்த ஸ்திரீ தர்மத்தை மீறக்கூடாதுங்கிறதுனாலேயே என்ன அப்படின்னா அவள் ஆத்துக்காரர் கொடுத்த சாபத்தை ஏற்றுண்டாள் அப்படி அழிச்சிருந்தே வரும்பொழுது அந்த அகல்யனுடைய கல் மேலே இந்த ராமனுடைய பாதன் பட்டதான தூசி அந்த கல்லு மேல பறந்து போய் விழுந்த உடனே ராம பிரசாதத்தை பட்ட உடனே ரூபவதியாக எழுந்து நிட்டாள் உடனே ராமரால அவருடைய பாப நிவர்த்தியாகி சாபி விமோசனத்தை அடைஞ்சாள்ன்னு உடனே கௌதமர் வந்துட்டார் ஆகாச மார்க்கமாக உடனே கௌதமரையும் அகல்யையும் சேர்த்து வச்சு ஒரு தம்பதி பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் தான் தான் தம்பதியாக ஆறார் ராமவீரன் ஒரு தம்பதி பூஜை தான் ஆறார் அப்படி அகல்யா சாப விமோசனத்தை சொல்லி விஸ்வாமித்ரா மிதிலைக்கு வந்து மிதில சதானந்தர் விஸ்வாமித்ருடைய சரித்திரத்தை முழுக்க சொல்லி அத்தியுதமாக விவாகத்தை சொன்னாள் ஆமா தான் அத்தியுதமான விவாகம் சீதாராமாடைய விவாகத்தை சொன்னார் இந்த விவாகம் எப்படி நடந்தது நாள் தத்தீதாம் சமீய பத்ம பத்மவியுத்தம் வை வித்யுத் பிரபாம் கேசவிராம் விஷாலாட்சிச்சமூர்ஜா ஹம்சாங்கி க்மேன்கிஞ்சி பீதேன वासितेनोत्तरीयेन सुरत्नेन सुसंवृताम् समक्षमग्नेः संस्थाप्य राघवाभिमुखे तदाम् अब्रवीज्जनको राजा कौसल्यानन्दवर्धनम् इयं सीता मम सुता सहधर्मचरीतवाम् प्रतीच्छचैनाम् भद्रन्ते पाणिम् गृह्णीष्व पाणिना पतिव्रता महाभागा छाये वानुगता सवाम् ప్రాక్షిపద్రాజా మంత్రపూతం జలం తవ ఇయం ఇీత మమ సుత సీతంగర శబ్దతున్నర్థంనా కలప్యనుడీనర్థం సీతలాంగళ పద్ధతిని భూమిలో ఉండవాళ్ళు అయో నిజైనర్థం ஒரு அப்பாவும் அம்மாவும் கல்யாணம் பிறந்த குழந்தை இல்லை பூமியிலேந்து உண்ணானவள் அதனாலே அவளுக்கு சீதான்னு வேறு மமசுதான்னு சொல்றாரு என்னத்தினால சொல்றானா நான் வளர்த்தேன் அதனாலே நான் அவளுக்கு பீதா மமசுதா சகதர்ம சரித்தவாம் நீ என்னென்னலாம் தர்மானுஷ்டானம் பண்றையோ அந்த தர்மானுஷ்டானத்துக்கு முழுக்க இவள் கூடவே இருப்பள் பிரதீச்ச செய்தாம் பத்ரன் உன் கைகளாலே இவளுடைய கைகை பிடித்து கொள்ளப்பா பாணி கிரகணம் பண்ணிக்கோ பாணினா அவள் எப்பேறுபட்டவள் பதிவிரதா மகாபாகா சாயேவானுகதா சதா ஒரு உருவம் நடந்து போனால் அந்த உருவத்தினுடைய நிழல் எப்படி அந்த உருவத்தோடையே கூட போகுமோ சாயான நிழல் அந்த நிழல் எப்படி அவனை அவனை தொடர்ந்து போகுமோ போல என் மகளானவள் உன்னை தொடர்ந்து வருவாள் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு கஷண காலம் கூட தம்பதிகள் பெரிய கூடாது அவ பிரியக்கூடாதுங்கிறதுக்கு கூடாதுங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்ட சொன்னார் காளிதாசன் வாகர்த்திவசம் வாக்கும் அர்த்தமும் எப்படியோ அதுபோல பார்வதியும் பரமேஸ்வரும் சேர்ந்தவர்கள் இந்த காலத்தில் பாருங்க பையன் சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கான் பொண்ணு சுவிட்சர்லாந்தில் எங்கேயோ ஏதோ ஒரு மூளையில் இருக்கா இதுக்கு வாழ்க்கைன்னு பேரா சரி இத்தனை கோட்டி சம்பாதிச்சு கடைசியில் என்ன கொண்டு போறீன் நீங்க யோசிச்சு சொல்லுங்க உங்களுக்கு பிற்கால அந்த பணம் யாரை அனுபவிக்கப்பா யோசிச்சு பாருங்க கணவன் மனைவியா ஒத்தருக்கு ஒத்தர் கிட்டக்க உட்கார்ந்துன்னு வாழ்ந்து ஒத்தர் முகத்தை ஒத்தர் பார்த்து சந்தோஷப்பட்டு வாழற வாழ்க்கை தான் வாழ்க்கையின் பேரு அதெல்லாம் இல்லாம நவகிரகம் மாதிரி ஒன்னொன்னு ஒன்று வடக்குதுக்கு ஒன்று தெற்குதுக்கு ஒன்று மேற்கு திக்ஷு ஒன்று கழக்கு திக்ஸ் அப்படியா வாழ்வா இந்த இந்த கால ஜனங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியல அவ என்ன நினைக்கிறா படிப்பு உத்தியோகம் பணம் இதை மூணு தான் நினைக்கிறேன் சேர்ந்து சாப்பிட்றது அந்த குழந்தைய காத்தார ட்ரெஸ் பண்ணி இந்த ஸ்கூல் வேனில் ஏத்துறதே அதுக்கு டாட்டா காமிச்சு வாசலை நின்று சந்தோஷமாக அந்த குழந்தைய அனுப்பிச்சு மத்தியானம் போய் அதை அழிச்சின்னு வந்து சாயங்காலம் அது கிட்டக்க இன்னைக்கு டீச்சர் என்னென்னலாம் சொல்லி கொடுத்தா குழந்தை அப்படின்னு கிட்டக்க உட்காந்து நீ எழுதி பார்த்து அதெல்லாம் இல்லை இல்லாத படித்து எடுத்து குழந்தைகளுக்கு வீடியோ காலில் இன்னைக்கு என்ன எழுதினேன் நீ அப்படின்னு அமெரிக்காலருந்து கேட்குறாங்க நம்ம அந்த குழந்தை ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தை இதுக்கு பேர் வாழ்க்கைன்னு பேரா நான் ஏதோ வாக்ஜாலம் பண்ணலை யதார்த்தத்தை எல்லாரும் உணருங்கள்ங்கிற இந்த கதையை கேட்கிறவா எல்லாரும் உணருங்கள் இந்த வாழ்க்கைனா என்னங்கிறத உணருங்கள் ஒரு ஜாதம் போறோம் ஒரு நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீடில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு போறோம் ஒத்தர் முகத்தை ஒத்தர் பார்த்து சந்தோஷமா வாழற வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு சொல்றான் ஜனக மகாராஜா சாயேவ அனுகதா சதா உன் நழல் எப்படி உன்னை பின்தொடருமோ அதுபோல என் மகள் உன்னை பின்தொடருவாள் பிராக்ஷிபத்ராஜா மந்திர பூத்தம் ஜலம் தவா அத்தியுதமாக கன்னிகாதானம் மன்னி கொடுத்து ராமனும் சீதையும் விவாகம் பண்ணிண்டு ஊர்மிளையும் லட்சுமணனும் விவாகம் பண்ணி மாண்டவியும் பரதனும் விவாகம் பண்ணிண்டு ஸ்ருத கீர்த்தியும் சத்ருகனும் விவாகம் பண்ணிட்டு நாலு தம்பதிகளும் சந்தோஷ பரித்தாளாக ஆகி பரமக்ஷேமமாக இருக்கா இப்படி பரமக்ஷேமமாக ஆன பின்பே கல்யாணம் ஆச்சு அன்னைக்கு சாயங்காலம் மருணா கார்த்தால சாயங்காலம் அக்னி பூஜை எல்லாம் பண்ணி அக்னியெல்லாம் வளர்த்து மறுநாள் கார்த்தால எல்லாரும் எல்லாரும் அவசர அவசரமாக கல்யாணத்துக்கு வந்திருக்கா பால பாலகாண்டத்தில் ஸ்லோகமே இருக்கு மின்னாடி வசிஷ்டர் வாமதேவர் காத்தியாயனர் எல்லா ரிஷிகளும் மின்னாடி போகட்டும் தூதர்கள்லாம் என்னை அவசரப்படுத்துகிறா சீக்கிரம் என்னாரும் என்னை தொடர்ந்து வாருங்கோன்னு அவசர அவசரமாக ஓடி வந்தால் திசை இருக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம்னு சொன்னால் ஒரு அப்பா அம்மாவுக்கு தூக்கம் வருமா சொல்லுங்களேன் பத்து நாளாக தூங்கலை பதினஞ்சு நாளாக தூங்கலை குழந்தை கல்யாணத்தை பார்த்த சந்தோஷம் இன்றைக்கி ராத்திரி எல்லோரும் நன்றாக தூங்கினார்கள் மறுநாள் கார்த்தார ரொம்ப நாள் கழிச்சி எழுந்துன்னுட்டா அப்படி மெதுவாக எழுந்துன்னு பார்த்தா அடாடா மணி ஆகிட்டேன்னு அவசர அவசரமாக ஸ்தானம் பண்ணி நாலு தம்பதிகளும் அக்னி மூட்டரா அழகாக பஞ்ச கஜம் கட்டின் ஒம்பது கஜம் கட்டிண்டு அக்னிக்கிட்டக்க உட்காந்துண்டு உபாசனம் பண்ணிண்டு அதெல்லாம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு வரத்தே இந்த பையன் கேட்குறான் வாத்தியாரை பார்த்து எப்போ விடுவேள் அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஏதா கட்டி போட்டு வச்சுருக்காத கண்ணுட்டியை கட்டி போட்டுறாப்பில கட்டியாக போட்டு வச்சுருக்கார் எப்போ விடுவேலன்னு கேட்கணும் அவர் சோழ விடுறார் அவர் சொல்கிறார் கவலையே விடாத தம்பி அவனை விட ஒஸ்தியான கிடிகாரையும் இவர் கட்டின்னு இருக்கார் அதனால் நீ கவலையே விடாத ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே விட்டுடுறேன் கருவிடாத ஒம்பது மணிக்கு ஆரம்பித்தா பன்னெண்டு மணிக்கு விட்டுடுறேன் மூணு மணி நேரமா அப்படிங்கிறான் அவன் ஒரு ஒரு மஞ்சள் காயத்தை எடுத்து கட்டுறதுக்கு மூணு மணி நேரமா அட பைத்தியமே அதில் எவ்வளவு மந்திரம் இருக்கு எத்தனை ஸ்தோத்திரம் இருக்கு பிரார்த்தனைகள் இருக்கு பொழுது அந்த மந்திரம் என்ன சொல்றது என் பர்த்தா நூறு வயசு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொறிடுறாள் மந்திரங்கள்லாம் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு எதுக்கு வந்த அதெல்லாத்தையும் விட்டுட்டு மந்திரத்தை விட்டுட்டோ வீடியோவுக்கு தான் பிராதானியம் அவன் நான் பூட்ஸு காலை போட்டு நாலு வைதிகளுக்கு நேரம் பாண்டான் சுவாமி சுந்தரகாண்ட மாதிரி தாண்டி தாண்டி உட்காந்து அந்த அக்னி இருக்கே பூட்ஸு காலோட தாண்டமே தோண வேண்டாம் லௌகீகம் தான் முக்கியமா இருக்கு வைதீகத்தை விட லௌகீகம் முக்கியமாக இருக்கு ஜனங்களுக்கு எத்தனையோ லௌகீகமான தம்பதிகள் பிற்காலத்தில் கஷ்டப்படுறா வைதீகமா கல்யாணம் பண்ணிண்டவா சௌக்கியமா பார்த்தும் அவர்கள் தெரிந்தவில்லை மந்திரங்கள்லாம் அப்படி சொல்லப்பட்ட மறுநாள் கார்த்தால் இந்த நாலு குழந்தைகளும் அக்னியை பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறதே வாசனை வந்து நின்னார் விஸ்வாமித்திரர் அவா ரெண்டு பேரையும் பார்த்த சொன்னார் అథ రాత్ర్యాం వ్యతీతయాం విశ్వామిత్రో మహాముని ఆ పృష్ జగమోత్తరపర్వతం వాసల వందు నిన్న జనక సౌఖ్యమా కళ్యాణ అడితా మాపళ ఉందానా தசரதா மாட்டு பொண்கள்லாம் வந்தாளா சௌக்கியமா இருக்கியா பேட்டவர் ரெண்டு போயிட்டார் ஆஷ்டுவாத்தரா விசாரிச்சுட்டு போயிட்டார் ஜகாமோத்தர பர்வத்தம் உத்தர திக் பாகத்தில் இருக்கக்கூடியதான பர்வதத்தில் போய் உட்காந்து தபஸ் பண்ண போயிட்டார் விஸ்வாமித் இல்லையே இந்த பக்கம் ஒரு பொண்ணாத்து சம்மானம் வாங்கிக்கலாம் அந்த பக்கம் ஒரு புள்ளியாத்து சமமானம் வாங்கிக்கலாமே அப்படின்னா சம்பாவனைக்காக இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கல ஏற்கனவே பாவம் மூட்டை இருக்கு அதெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்காக அந்த கல்யாணத்தை பண்ணி இறக்கிவிட்டார் மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கார் அவருக்கு பாவம் வருமா சொல்லுமே ஆனால் அவர் சந்தோஷ பரித்தராக கிளம்பி போயிட்டார் உடனே தசரதன் ஜனகரை கூப்பிட்டுனா களம் வரையினான் களம் வரைய பொன்னா அது அழகு கிடையாது திரும கல் தானே ஆயிடுச்சினா கிளம்பிடணும் பிரவிசிய ஹோமோ சாயங்காலம் ஆற்றுல பிள்ளையா தடப்பே பிரவிசோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு கல்யாணம் உண்டியே உட்காந்து நான் பொண்ணோட அப்பாவையே எல்லா செலவு பண்ண சொல்லி பவதி தேஹி காஃபி தெரியல பவதி தேஹி டிஃபன் தெரியல பவதி தேஹி மத்தியான போஜனம் தெரியல பவதி பிக்ஷாந்தேஹி சாயங்காலம் ஸ்நாக்ஸ் தெரியல திரும்பங்கள் ஆன அடுத்த அடுத்தமே அந்த பொண்ணு உங்க கிளம்ப வேண்டியதான் மண்டபத்தை கிளம்ப திரும்பி அங்கேயே உட்கார் உட்கார கூடாது அதனாலதான் மறுநாளைக்கு கிளம்பிட்டான் தேசரது பேட்டு வரது ஜனக மகாவலன் இனிமேல் அவாத்து சொத்து நல்ல இடத்துல பொண்களை ஒப்படைச்சிட்டோம் நாலு பொண்கள் நாலு பையங்கள் சந்தோ எட்டு மந்திரிகள் நிறைய பத்தினிகள் எல்லாரோடையும் சந்தோஷமா திரும்பி வரேன் తిరుమి వంద మృగా ప్రశమయం తే సప స్త్యజ్యమయం కైలాసమివ దుర్ధర్షం కాలాగ్నిమివ దుస్సహం జ్వలంతమివ తేజోభి దుర్నిరీక్ష్యం దుర్నిరీక్షం పృథక్ జనై పరమకోపతోడ పాత్రండి పర్వత నహిర్రామాని ఉతరు వార யார் வரா நாள் மிருகாக பிரசமயந்தே தே சந்தாப்தேஜா மயம் மிருகங்கள்லாம் பயந்து ஓடுறது கிளிகள்லாம் கத்துறது பக்ஷி ஜாலங்கள்லாம் சத்தறது அதை பார்த்த உடனே ஏதோ பெரிய ஆபத்து வரப்போறதுன்னு தெரிஞ்சு கொண்டான் தசரதன் கிட்ட க இருக்கக்கூடிய வாத்தியாரா இருக்கிற வசிஷ்டரை கூப்பிட்டு ஏதோ ஆபத்து வர்றதே எனக்கு ஒன்றும் புரியலையே நாள் உடனே வசிஷ்ட பகவான் அப்படியா உடனே ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன்னு சொல்லல வேற எல்லாம் தெரிஞ்சவர் இல்லையா இதனால வசி அந்த வசிஷ்டர் என்ன சொன்னார் தெரியுமோ கவலையே படாத பயந்து ஓடுற மிருகங்கள் எல்லாம் வடக்கு நோக்கி ஓடுகின்றன அதனால உன்னுடைய கஷ்டம் உன்னை விட்டு வேளாகும் அதை சொல்றார் இந்த சகுன சாஸ்திரத்தை சொல்றார் அதெல்லாம் வடக்கு நோக்கி நகர் தான் அபிஷேகம் பண்ணினா கர்ப்பகிரகத்தில் இருக்கிற ஜலம் வடக்கு நோக்கி நான் நாங்க புதுமை பண்றோம் மறுமலர்ச்சி பண்றோம்னு தெற்கு நோக்கி தண்ணி ஒரு ராப்பில் ஒருத்தன் கர்ப்ப கிரகத்தை கட்டிட்டு வச்சுக்கோங்க யார் அந்த தர்ம கர்த்தாவோ அவருடைய படம் ஆறு மாசத்துல செவத்தில் விடும் தப்பா பண்ணக்கூடாது உயிரை வாங்கிடும் ஆலயங்கள்ல தப்பான முறையில அமைச்சு தப்பான முறையில இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணினா ரொம்ப கஷ்டம் கழக்கை பார்க்கத்தான் விக்னகம் இருக்கணும் வடக்கை பார்க்கத்தான் நின்று அபிஷேகம் பண்ணணும் வடக்கு நோக்கி தான் தண்ணி நெகிரணும் தெற்கு பாக்கியோ நேர்கோக்கோலாம் பாக்கி போகக்கூடாது அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கேன் அதனால தான் சாஸ்திரம் ஆகம சாஸ்திரம் கல்பசாஸ்திரம் கல்பசூத்திரம் இப்படி இருக்கணும் கர்ப்ப கிரகம் இப்படி இருக்கணும் அர்த்த மண்டபம் இப்படி இருக்கணும் மகா மண்டபம் ஒரு கணக்கு இருக்கு வாழ்க்கை வந்தபடி கெட்டுறதில்ல அதுக்கு ஒரு ஆள் இருக்க அவளை விஷயம் தெரிஞ்சு அவரை அழிச்சு அந்த நிர்மாணம் பண்ணனும் அதால அவர் சொல்றார் வடக்கு நோக்கி செல்வதனாலே ஆபத்து விலகிடும் கவலைப்படாத திசரதார் யார் வர பரசுராமர் வரார் அவர் வந்தா அவரை பார்த்த உடனே நாம் மம புத்திரா அபயம் தாத்து மருகசி குழந்தைகளுக்குலாம் கல்யாணம் பண்ணி அழைச்சின்னு போயின்னு இருக்கேன் அவாளுக்கெல்லாம் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் ஆசீர்வாதம் பண்ணணும் இவன் ஆர்கியம் கொடுக்குறா பாத்தியம் கொடுக்குறா ஆசமனியம் கொடுக்குறா அதெல்லாம் வாங்க இங்கடா ராமன் அப்படின்னு கேட்குறாரு எங்கடா இங்கடா ராமன் அவளே இல்லை எங்கடா ராமன் எங்கடா ராமன் இது நம்ம அவரை பார்த்து பேசுனா அவர் நம்ம பாலத்து நேரம் பதில் சொல்லாம எங்கடா ராமன் அந்த பக்கம் கேட்கிறாருன்னு பயந்து போய் அவன் சொன்னான் குழந்தைகளுக்கு ஆகி இப்பதான் உள்ள இருக்கு கூப்பிட அவனே ராமன் இத்தாப்புல வந்து நின்னார் இதஞ்ச வைஷ்ணவம் ராமாம் தனுஷ்பர புரஞ்சப்படி சொல்லப்பட்டிருக்கு ஏதோ பெருசா சிவ தனுஷ ஆரோபணம் பண்ணிவிட்டே அப்படின்னு நினைச்சுன்னு நீ ஏதோ பெருசா பண்ணாத என்ன என்ன நாள் முப்புறம் எரி செய்த அச்சவன் சிவரதம்னு சொல்றது போல முப்புறத்தை எரிக்கிறதுக்காக விஸ்வகர்மா ரெண்டு வில்லு பண்ணினான் ஒரு வில்லு சிவன் கிட்ட கொடுத்தான் ஒரு வில்லு விஷ்ணுட்ட கொடுத்தான் விஷ்ணு என்ன பண்ணினார் அந்த முப்புறத்தை எரிக்கிறதுக்கு நாணேற்றுவதற்காக அம்பு போய் விழுங்கிறதுக்காக நான காயத்தை வச்சு இழுத்து கட்டுறா பத்தேல பரசுராம சொல்ற அதை இழுத்து கட்டும் போதே தர்றன்னு உடஞ்சது ஏற்கனவே உடஞ்ச வில்ல நீ என்னமோ பெருசா உன்னோட பெரிய பராக்கிரமமா நினைச்சு ஜனக சபையில சிவ தனுஷோட சொட்டு சீதையை கல்யாணம் பண்ணி கையில வச்சிருந்து இந்த வைஷ்ணவமான இந்த இதஞ்ச இதை ராமா தனுஷ்பர புரஞ்சயம் என்ன பண்ணணும்னு கேட்டார் ராம ஒண்ணு இதை நாணேத்தி கட்டு நீ வீரன் ஒத்துக்கிறேன் அதே பிரகாரம் இழுத்தார் இடுத்தனு நாணேத்தி அழக்க நின்னுது விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுவ வைஷ்ணவமான தனுசு இதை பார்த்த உடனே சந்தோஷத்தை அடைஞ்சு பரசுராமன் தாம் பண்ணியிருக்கக்கூடிய புண்ணியங்களை முழுக்க ராமருக்கு ராமார்ப்பணம் பண்ணிட்டு அவரும் கிளம்பி போக எல்லாரும் அத்தியுதமாக அயோத்திக்கு வந்து அந்த அவசரமாக கல்யாணம் பண்ணிவிட்டதுனால சுமங்கலி பிரார்த்தனை விட்டுப்பெடுத்து குலதெய்வதா ஆராதனை விட்டுப்பிடித்து ஏன்னா அவசர அவசரமாக நான் பண்ணிட்டுருக்கேன் அதனால திரும்பி வந்து சுமங்கலி பிரார்த்தனை குலதேவதா ஆராதனம் எல்லாத்தையும் பண்ணினான் தசரதன் நாலு அரண்மனை இந்த நாலு அரண்மனையிலையும் நாலு தண்பதிகளை உட்காந்து வச்சான் சந்தோஷமா சௌக்கியமா இருங்கள் அப்பதான் கௌசல்க்கு கூட பிறந்தவர்கள் கிடையாது சுமித்ரிக்கு கூட பிறந்தவர்கள் தெரியவில்லை பொசத்தெல்லாம் இல்லை அதுனா கைகேக்கு கூட பிறந்திருக்கான்னு யுதா யுதாஜித்து பேர் அவன் வந்தான் கல்யாணத்துக்கு அந்த ஜித்து சொன்னான் இங்கே தாத்தா இருக்கார் அஸ்வபதி இங்கே அப்பா அஸ்வபதி இருக்கார் மாதா மகர் கைகே என்னுடைய அப்பா இருக்கார் அவர் பேரனுக்கு ஆனது அவருக்கு தெரியாது நீங்கள் திடீர் கல்யாணமாக பண்ணிவிட்டேன் இந்த தம்பதிகளை அங்க ஆகிடுச்சின்னு போய் தாத்தாட்டை காண்பிக்கணும் நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும் நான் விஷாயச்சின்னு போயிட்டு வைப்பாங்க நேத்திக்க கதையில சொன்னேன் ராமர் போனால் லக்ஷ்மணன் கூட வருவான் பரதன் போருத்து சத்ருகனும் கூட போனான் அந்த இடத்துக்கு போயிட்டா கே கே தேசம் போயிட்டா வாழ்ந்துட்டு இருக்கா ராமனும் லட்சுமணனும் பத்னியோட அப்பா அப்பாவோட இங்க வாழ்ந்துட்டு இருக்காள் பத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறது बालकाण्डत्यमुडिच्च अयोध्याकाण्डतारमिकरार्गच्छता मातुलकुलम् भरतेन तदानघः शत्रुघ्नो नित्यशत्रुघ्नः नीतः प्रीतिपुरस्कृतः कौसल्याशुशुभे तेन पुत्रेणामिततेजसा यथावरेण देवानाम् அதிதி ஹீ அது எப்படி இருந்தது நாள் ஒரு தர சொன்னதை இன்னொரு தடவை சொல்ல மாட்டா கவி லட்சணம் கிடையாது கௌசல்யா சுசுபேத்தேனேன்னு முன்னாடியே சொல்லியாச்சு இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ராமர் பிறந்த போது சொன்ன ஸ்லோகம் இது இப்போ அயோத்தியா கண்ட ஆரம்ப முதல் சர்க்கத்தில் இது இருக்கு எதற்கு நாள் ஆன புதுசுல குழந்தையா பிறந்த புதுசுல என்ன சந்தோஷத்தை கௌசலிக்க கொடுத்தானோ அதே சந்தோஷத்தை கல்யாணமாகி பன்னெண்டு வருஷம் ஆயிடுத்து இப்பவும் அதே சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கான் ராமபிரான் அப்படிதான் அதுக்கு தத்துவம் அப்படி இருக்குமா யோசிச்சு பாருங்களேன் பத்து வருஷம் ஆனா அப்புறம் அம்மா ஒரு மாதிரியா பேசுவான் அப்பா ஒரு மாதிரியா பேசுவான் புது ஒரு வந்து இல்லையா பத்னி புத்திரன் வீடு இதெல்லாம் வந்துடுத்து பணம் பதவி எல்லாம் வேற இருக்க கவலையே படவ இப்போ வேற மாதிரியா பேசுவான் அது மாதிரி இல்லை சத்புத்திரனாக கௌசல்யா சுசுபேதேன புத்திரேனாமி ததே தசா யதாவரேண தேவானாம் அதிதிகி வஜ்ரபாணினாம் அப்ப ராமருடைய குணங்களை முழுக்க வர்ணிக்கிறார் சூ நித்தியம் பிரசாந்தாத்மா மிருது பூர்வஞ்ச பாஷதே உச்சியமானோபி பருஷம் நோஹோத்தரம் பிரதிபத்தியத்தே எப்போதும் சாந்தமா இருக்கார் பகவான் மிருதுவா பேசறார் யாராவது கடினமா பேசினா அவளுக்கு கடினமா பதில் சொல்லாமல் சினேகத்தை வளர்க்கறாப்புல அடக்கமா பதில் சொல்றாள் கடினமாக பேசினா நூத்தரம் பிரதிபத்தியத்தை அவருக்கு திரும்பி கடினமான சப்தங்களை சொல்லலவர் துளியூண்டு உபகாரம் பண்ணினா பெரிய உபகாரமாக நினச்சிக்கிறார் யாராவது ஒரு உபகாரம் அணினா அதை மறக்காம இருக்கார் சீல விருத்தை விருத்தை வயோ விருத்தை புத்திமான் மதுராபாஷி பாஷி பூர்வபாஷி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆத்ம குணம் இதெல்லாம் புத்திமானா இருக்கார் மதுரமா பேசுறார் பூர்வ பாஷியா இருக்கார் பூர்வ பாஷின்னு என்னன்னு தெரிஞ்சுமோ உத்தரகுத்தர் ஸ்நேயமா இருந்தா நடுப்புல சண்டை வந்தது பிரிஞ்சு போயிட்டார் நைமிசாரண் மண்டபத்தில் உத்தரகுத்தர் சந்திச்சுருட்டார் உபன்யாசி வந்து விட்டார் அவன் தான் பேசட்டமேன்னு இவன் நினைக்கிறார் அவன் தான் பேச அவர் நினைக்கிறார் கடைசியில் என்ன ரெண்டு பேரும் பேசாமலே க கதை முடிஞ்சு திரும்பி அது மாதிரி இல்லை பூர்வபாஷி பார்த்த உடனே இவரே போய் பேசுறார் சிநேகத்தை வளர்க்கிறாங்க பேசுறார் பிரியம்பதா பேர்பட்டதான அந்த ராமனுடைய ஆத்ம குணங்களை வர்ணிக்கப்பட வர்ணிக்கப்பட அந்த அயோத்தியா ராஜ்ய பூமியா இருக்கக்கூடிய பூமா தேவியானவள் என்ன பண்ணினாள் ராமனை நாதனாக அடையணும்னு ஆசைப்பட்டாள் அவ அப்படி ஆசைப்பட்டான்னு சொல்லப்பட்ட அப்படி ஆசைப்பட்ட அவள் ஆசைப்பட்ட அடுத்த கஷணம் ஜனக தசரதனுக்கு ராமப்பட்டாபிஷேகம் பண்ணணுங்கிற என்ன வந்துடுத்து தமேவம் விரத சம்பம் அப்ரதிஷ்ய பராக்கிரமம் నాథం అకామయత మేదినీ భూమాదేవిని అర్థం నాథం అకామయత నాథన అడగ ఆశా అర్థం నాథన అడగ ఆశాల్ అర్థం రాజావ్ నన్ను తెరించుకో భూమి ఆశపట్టాదా రాజావా ఆగడం சில பேர் ரொம்ப வருஷம் இருப்பா திடீர்னு ஒரு ஒரே ஒரே நாளில் ஆற்ற விட்டு கிளம்பி விடுவான் ஏன் அந்த பூமி அவனை விட்டு விரட்ட நினைச்ச முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வசிக்கிற வீட்டை தினமும் புஷ்பம் பிரித்து சுவாமிக்கு புஷ்பம் போடுற மாதிரி வாசல்ல இருக்கிற அந்த பூமாதேவிக்கு யாராவது புஷ்பம் உண்டா அம்மா பத்து மாசம் நம்மளை வயசில் தாங்குறான் நம்ம ஆயுசு முழுக்க பூமி தங்குறாள் பூமாதேவிக்கு ஏதாவது பூஜை உண்டா பூமாதேவிக்கு ஏதாவது நிவேதனம் உண்டா பூமாதேவிக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்மரணையாவது உண்டா பூமியை போய் தொடரோமே பூமியில நடக்கிறோமே எதுவும் பண்ணுறதில்ல இந்த பூஜையும் பண்ணாதது மண்ணியில் செய்ய தகாத காரியங்கள்லாம் பூமாதேவிகிட்ட செய்யறோம் எச்சலை தூப்பறோம் அழுக்கு நீரை பூமியில விடுறோம் மம்பூட்டியால வெட்டுறோம் கடப்பாதையால உடைக்கிறோம் இன்னும் சொல்ல போனா முதுகுல ஆணி அடிக்கிற மாதிரி ஐயாயிரம் அடிக்கு போர் போடுறோம் பூமியில இத்தனை பண்ணியும் இந்த பூமி சகிக்கிறாரு போனா போறா நம்ம தானே சௌக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ பூமாதேவியானவள் நான் சொல்லுவேன் தினம் நீங்க எல்லாம் பூஜை பண்ணும்பொழுது பூஜை அலமாரிக்கு கீழே எடுக்கிற பூமியில ரெண்டு புஷ்பத்தை போடுங்கள் பூமாதேவி தன் ஆடாம ஆடாமல் அசங்காமல் என கா பாதுகாக்கிறையே உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன் அப்படியே இந்த பூமிக்கு ஒரு ரெண்டு புஷ்பத்தை போடு என்ன தப்பு பூமாதேவி சந்தோஷப்படுவாள் விஷ்ணு சரித்திரத்தை வாசித்தால் பூமாதேவி சந்தோஷம் நம்ம ஆத்துக்காரரை பற்றி பேசுகிறான்னு ஒரு சந்தோஷம் கணவனை உயர்வாக பேசினா மனைவிகளுக்கு ஒரு சந்தோஷம் உங்கள் ஆத்துக்கார் பரம வீரன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னால் மனசுக்கு ஒரு சந்தோஷம் பஞ்சாங்க பட்டணம் வாசிக்கிறார் இல்லையா வருஷம் போகிற பண்ணி சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பஞ்சாங்க பட்டனம் பண்ணுறேன் இந்த பஞ்சாங்க பட்டனை வாசிக்கிறது காஞ்சிபுரத்தில் மகாபிரிவா பிரிவா கிட்ட கிடக்கிற பண்டிதரை கூப்பிட்டு நாரத புராணர் தான் எடுத்துட்டு வந்தார் கிட்ட கேஷனுக்கு தலை சுத்தி இனிமேல் இந்த நாரத புராண புத்தகத்தை எங்க தேடுறது எந்த இடத்துல இருக்கோ உட்காந்து கூலாக கொண்டாங்கிறார் எங்கயோ தேடி கொண்டு வந்துட்டான் நாரத புராணம் பஞ்சாங்க படனத்தை முடிச்ச உடனே கொஞ்சம் நாரத புராணத்தில் ஒரு சர்க்கம் ஆசைங்கள் கிட்ட க கேட்டான் ஏன் நாரத புராணத்துக்கும் வருஷ பொறுப்புக்கும் என்ன சம்பந்தம் மகாபிரிவா சொன்னால் பிரபவ விபவ இப்படி வரிசையா அறுபது வருஷம் சொந்தமே இந்த அறுபதும் ஸ்திரீக்கள் இந்த அறுபது பேரும் நாரதருடைய மானச குமாரிகள் எல்லாரும் ஸ்திரீக்கள் எல்லாரும் நாரதருடைய குமாரிகள் அந்த வருஷப் பொறப்பு அன்னைக்கு ஒரு ஸ்திரீ நகுந்து அடுத்த ஸ்திரீ வராள் வருஷ தேவதையாக அப்படி வரும்பொழுது அன்றைய தினம் நாரதரை உயர்வான விஷயமா சொல்லக்கூடிய நாரத புராணத்தை வாசித்த அந்த பொண்ணு சந்தோஷப்படுவள் அவள் அனுகிரகம் பண்ணுவள் அதனால தான் நாரத புராணத்தை வாசிக்க சொன்னீங்கன்னா மகாபரித அதுபோல பூமாதேவி கிட்டக்க உட்கார்ந்து விஷ்ணு சகசனாமம் சொன்னோம்னா பூமாதேவி சந்தோஷம் நம்ம ஆத்துக்காரரை பற்றி சொல்கிறா உயர்வான விஷயம் எதுக்கு சொல்ல வர அது போல அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும் பூமாதேவி நம்மளை ஆடாம அசங்காம பாதுகாக்கிறாளே யோசிச்சு பாருங்க அப்படி பூமாதேவி ஆசைப்பட்ட உடனே ஜனகனுக்கு உடனே எக்ஸ்பிரஸ் மைண்டு உடனே புத்தியில போய் உரைச்சது உடனே ஜ ஜனகனே நாளைக்கு பட்டாபிஜேகன்டா தசரதனே நாளைக்கு பட்டாபிஷேகன்னான் ஏன் அப்படின்னா பூமாதேவி நினைச்சது அவன் புத்தியில் போய் ஏரித்து அவன் என்ன சொன்னான் சைத்ர ஸ்ரீமானயம்மா சகா புண்ணியா புஷ்பிதகானன யௌவராஜ்யாய ராமசிய சர்வமேவோபகல்யதாம் இந்த ஸ்லோகம் வசிஷ்டரை பார்த்து தசரதன் சொல்கிறான் இந்த சைத்திர சுத்தம் இந்த மாதம் அழகான மாதம் எல்லாம் பூத்திருக்கு புண்ணியா புஷ்பித காணனஹா ராமசிய யௌவராஜ்யாய ராமனுக்கு இந்த யவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும் சர்வமேவோப கல்பியதாம் எல்லா ஏற்பாடையும் நான் அப்ப வசிஷ்டருக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்குமா நடக்காதான்னு தெரியுமா தெரியாதா நீக்க மர தெரியும் நடக்காது ஏன் அவரே சொல்லலாமே தசரதா ரொம்ப ஆசைப்பட்டு நடக்கிற ஆனா நிச்சயமா நாளைக்கு பார்த்தா நடக்காதுடா அப்படின்னு சொல்லலாமே நம்ம அப்படி சொன்னோன்னா துடி துடிப்பான் அவன் ராமன் மேல அவள ஆசை உள்ளவன் அவனை துடிக்க வச்சு அவனை அழவிட்டு விட்டு ஒரு பாவ மூட்டையை ஏத்துக்கிறதுக்கு ஒரு லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்காள் அயோத்தியில அவள் போய் அந்த பாவத்தை அடையட்டான் நம்ம அடைய வேண்டாம் एपाटाल् सुमन्त्रय्ळ सुमन्त्र आन् रामभिसादस्थोरथगतं ददर्शायान्तमात्मजं गन्धर्वराजप्रतिमं लोहके विख्यातपौरुषं दीर्घबाहुं महासत्त्वम् मत्तमातङ्गगामिनम् चन्द्रकान्ताननम् रामम् अतीव प्रियदर्शनम् रूपौ दार्यगुणैः पुंसाम् दृष्टिचित्तापहारिणम् घर्माभितप्ताः पर्जन्यम् ह्लादयन्तमिव प्रजाः न பசியமான கந்தமம் கந்தர்வர்களே அழகு அந்த கந்தர்வர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய சித்திரசேனன் மாதிரி பிரகாசிக்கிறார் இத்தனை அழகா இன்னைக்கு சேவை சாதிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா யாக்கியான கருத்தெல்லாம் சொன்னா தசரதன் அறுபதினாயிரம் வருஷம் புத்திர இல்லை இல்லைன்னு எத்தனையோ யாகம் தர்மம் கோதானம் பூதானம் சொர்ணதானம் எல்லா தானமும் பண்ணி கடைசியில் ராமன குழந்தையாக அடைஞ்சிருக்கான் இத்தனை கஷ்டப்பட்டு நம்மளை குழந்தையாக அடைஞ்ச அப்பா இதுக்கப்புறம் அழுதுண்டே பார்க்க போகிறார் இப்போ பார்க்குற பார்வை தான் கடைசி சந்தோஷமான பார்வை இப்போ அந்த அப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் விருந்த குடுத்துடனும் இந்த ராமபிரான் என்ன பண்ணினார் தரிசத்தை காண்பிச்சார் நத பார்த்தது போறல்ல அந்த அழகு அவ்வளோ அழகா இருக்கு இந்த ரத்தத்தை திரும்பி திரும்பி அப்படியே ஒன்ஸ் மோதி சுத்தி யூ ட்ரன் வா நான் பார்த்துட்டே இருக்கேன் அவ்வளோ ஆசைப்படு கீழே இறங்கி வந்து அப்புறம் உள்ள வந்து நமஸ்காரம் பண்ணி அபிவாதியை சொல்லி தஸ்மாத்வம் புஷியோகேனா வாப்னிஹி நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் ஏதோ நான் ஒன்றுன்னு சொல்ல நினைக்காத பிரஜைகள்கிட்ட சொல்லிட்டேன் பிரஜைகளும் அதை ஆமோதனம் பண்ணினார்கள் அது பெரிய கதை ஜனங்களை கூப்பிட்டு அவசர அவசரமாக சொன்னான் தசரதன் நாளையிலேந்து ராமனுக்கு பட்டா அப்படி பண்ணுறேன் நினைக்கிறேன் நான் ரிட்டையர்ட் ஆகில நினைக்கிறேன் உடனே எல்லாரும் ஏந்தினு கை தட்டினார் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆக போறேன்னு உடனே எல்லாரும் கை தட்டுவாலை சொல்லுமுன்னே தசரதன் நினச்சா ஓஹோ ஓ நம்மளை ரொம்ப பிடிக்கல புள்ள இருக்கு தான் நம்ம க நம்ம விளையிறோங்கிறது ஜனங்கள்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிறார் அப்படி சொல்லலை நீங்கள் கண் எமையை எப்படி எமைகள் எப்படி கண்ணை ரட்சிக்கிறதோ அது அதுபோல் ரட்சிக்கிறவர் ஒரு பிள்ளை ஒரு அப்பா எப்படி அது அதுபோல் பாதுகாக்கிறவர் ஆனாலும் பாலராமனாக பார்த்தோம் சீதாபிராமனாக பார்த்தோம் பட்டாபிராமனாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் நாங்களும் ஆசைப்பட்றோம் நீங்களும் ஆசைப்பட்டு பாருங்கலே பட்டாபிஷேகம் பண்ணி அதனால் உங்களுடைய விஆர்எஸாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு அந்த விஆர்எஸ்க்கு தேவையில்லை உங்களுடைய உங்களுடைய ராஜ்ய பரிபாலனத்தில் எங்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லை பிரஜாஷேமா ரூரஞ்சிதா தஸ்மாத்வம் புஷ்ய யோகேனா யௌவ சொல்ல அதற்கப்புறம் இத்தனை சொல்லி நாளைக்கு பட்டா சொன்னாரே உடனே ராமபிரான் என்ன சொல்லணும் அப்படியாப்பா அப்படின்னு சொல்லல புசாம இருக்க மௌனமாக இருக்க நம்ம வாயால் எதுவும் சொல்லக்கூடாது பிசாம இருக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டால் நான் கூட நினைச்சேன் நீ எப்படா கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னா பையன் சொல்லுவான் இவனா புரிஞ்சுக்கணும் அந்த வயசு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு அப்பாவுக்கு பொறுப்பு வேண்டாமா அது போல உனக்கு பட்டாபிஷேக உடனே ராமர் மௌனமா இருந்தார் பேட்டுவான்னு விட்டார் பேட்டார் அவனுக்கு விட்டு பிரிய முடியாது திரும்பி சுமந்திரன் நான் கூப்பிட்டு போய் அழிச்சுன்னு வாடான் சுமந்திரன் அழைச்சின்னு வரான் இப்பதானே கூட்டம் சார் ரெண்டாம் தீதி கூப்பிடுறான்னு அழுத்துக்கலை ராமபிரான் திரும்பி வந்து நமஸ்காரம் பண்ணினார் ராமிருத்தோஸ்மி தீர்காயு भुक्ता भोगामयेऽप्सिताः अन्नवद्भिः क्रतुशतैः तथेष्टम् भूरिदक्षिणैः जातमिष्टमपत्यं मे त्वमद्यानुपमम् भुविः दत्तमिष्टमधीतम् च मया पुरुषसत्तमा रामा वृद्धोऽस्मि वयसानुनायिटेन् வயசானவனாக ஆயிட்டேன்னு நான் வருத்தப்படல புக்தா போகா மயேப்சிதா நான் என்ன நல்லா ஆசைப்பட்டேனோ எல்லா போக போக்கியங்களையும் அனுபவிச்சுட்டேன் அதுதானே வேணும் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேண்டாமா இல்லையா நடுப்புல நடந்ததே கொரோனான்னு ஒரு மகாசுரன் எத்தனை பேர் வெல்றி பிஞ்சு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு உடஞ்சு உடஞ்சு விழுந்த எத்தனை குழந்தைகள் அனாத குழந்தைகளாக ஆச்சு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம உயிரோட இருக்கோம் கண்ணால பார்க்கிறோம் நடமாடுறோம்னா பகவான் நமக்கு போட்ட பிச்சை சில நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை பூமாதேவியினுடைய புவாரம் தாங்காமல் இந்த தோசை நளியரா மாதிரி பூமா நழியும் பொழுதோ சில நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பெரிய வியாதிங்கிற ரூபத்துல யமன் வந்து எல்லா உயிரையும் விடுவாங்க அதுலேயும் மீண்டும் நம்மளாம் இன்னைக்கு உயிரோட கதை சொல்றோம் கதை கேட்கிறோம்னா பகவான் செஞ்சிலாண்டவன் போட்ட பிச்சை உயிர் வாழறோம் அதுதான் உண்மை அதுதான் உண்மை அது போற சொல்றான் புக்தா போகா மயி சீதாக எல்லா சௌக்கியத்தையும் அடைஞ்சேன் எனக்கு எந்த விதமான வருத்தமும் கிடையாது ஒரே ஒரு வருத்தம் மனசுல இருக்கு துஸ்வப்னங்களை கண்டேன் பரதனும் ராஜ்யத்தில் இல்லை இந்த சமயம் நல்ல சமயமா இருக்கு சீக்கிரமா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன் விப்ரோஷித்த பரதா யாவதேவ புராதிதா தாவதேவாபிஷேகஸ்தே பிராப்த காலோ மதோமமா பரதன் இல்லாத இந்த சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி விடுவேன் வளர ஆரம்பிச்சுட்டேன் ஆக்சுவலி அன்னைக்கு பரதன் அந்த அயோத்தியில் இருந்திருந்தானே தான் மறுநாளைக்கு பட்டாபிஷேகம் நடந்திருக்கு அது காரணம் என்னென்னா கை கல்யாணம் மன்னிக்கும் பொழுதே கைகேக்கு பிறக்கக்கூடிய கூடிய குழந்தைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க கைகைக்கு குழந்தை இல்லை யாருக்குமே குழந்தைகள் இல்லை ஆனா பாயச பிரதான ரூபமா குழந்தைகள்லாம் பிறந்திருத்தோம் இப்ப பழையபடி கை கை மேல கையை தூக்கி என் தான் பட்டாபிஷேகம்னு சொன்னாலே ஆனால் அவனால ஒண்ணும் பெறல முடியாது அத மனசில் வச்சுன்னு தான் அவன் சொல்றான் இப்ப பரதன் இல்லாத சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம் ராமா உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் நினைக்கிறேன் ராமபிரான் சந்தோஷமாக திரும்பி அவருக்கு நமஸ்காரம் பண்ணினாருங்கிற பரியந்தமான சரித்திரம் இன்றைய தினம் மேற்கொண்ட அயோத்தியா காண்டம் சகல சரித்திரம் நானைய தினம் அயோத்தியா காண்டத்தை யார் சொல்லி காதால கேட்கிறாளோ அவளுக்கு வாழ்நாளில் இருக்கக்கூடிய சகலவிதமான துக்கங்களையும் போக்கக்கூடிய காண்டம் பிரசமனம் அயோத்தியா காண்ட சரித்திரத்தை எல்லாரும் நினச்சுப்பா தசரதர் மறைஞ்சுட்டார் ராமர் காட்டுக்கு போற கெட்டம் இதெல்லாம் ரொம்ப வந்து சோகமயம் இதெல்லாம் நான் போய் கேட்க மாட்டேன் இந்த சோகங்களை கதைகளை காதால கேட்க கேட்க நமக்கு உண்டான சோகம் விலகும் கிருஷ்ணன் பால திருடினான் மோல திருடினான்னு கதையை காதால கேட்டோம்னா என்ன ஆகுன்னாள் அந்த கிருஷ்ண சரித்திரம் காதால கேட்டதே நம்ம ஜென்மால் அப்படின்ன பாவங்களை போக்கும் சுந்தரகாண்டத்துல அகர்ணாம் சங்குகர்ணாம் சீத கிட்டக்க ராட்சசி நின்னா உத்திக்கு காதே கிடையாது உத்திக்கு சங்கம் மாதிரிக்காது அப்படிலாம் வாசிக்கப்பட்டிருக்கு வர்ணிக்கப்பட்டிருக்கு மஸ்தோ சுவாச நாசிக்காம் வால்மீகி வர்ணிச்சின்னே வந்தவருக்கு ஒரு ராட்சசியை பார்த்தார் சீத கிட்டக்கு நிற்கிற ராட்சசி அந்த ராட்சசிக்கு மூக்கே இல்லை வால்மீகிக்கே ஆச்சரியமா இருந்தது மூக்கு இல்லாம எப்படி மூச்சு விட முடியும் மூச்சு விட்டா தானே உயிர் வாழ முடியும் எங்கேயாவது மூச்சு மூக்கு வந்து மூஞ்சியில தான் இருக்கும் எல்லாருக்கும் மூக்கு மூஞ்சியில தான் இருக்கும் மூஞ்சியில இருக்கோ கழுத்துல இருக்கோ பின்னாடி பின் கழுத்துல இருக்கோ எங்கெங்கேயாவது இருக்குமோ அப்படின்னு சுத்தி தேடின வால்மீகி கடைசியில இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டார் எங்க இருக்குன்னார் தலையில தலையில இருக்கு தலையில மூக்கு இருந்தா என்ன சௌகரியம் அப்படின்னு கேளுங்க மூக்குப்பிடி போட்டுக்கிற வாழ்க்கையே சௌகரியம் இந்த மூக்குப்பிடி எடுத்து இன்னும் உறிஞ்ச வென்று அந்த அதை உறிஞ்ச வேண்டாம் மருந்து மூக்குப்பிடி எப்போ போட்டுக்கணும்னு நினைக்காலும் அப்படி அட்சதையை எடுத்து தலையில போட்டுக்கிறா கொஞ்சோண்டு மூக்குப்பிடி எடுத்து அப்படி தலையில போட்டுடா போறோம் மஸ்தோ இந்த சீதை கிட்டக்க இவ்வளவு குரூரமான இந்த ஸ்திரீக்கள் எல்லாம் வால்மீகிக்கு வர்ணிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான சர்க்கத்தை யார் படிக்கிறாளோ அவாத்தல் இந்த மாதிரியான குழந்தைகள் இல்லாத சுரூபமான குழந்தைகள் பிறக்கும்னு பலசுதி இதுக்கு சொல்ல வரேன் அயோத்தியா காண்டம் சகலவிதமான துக்கத்தை போகக்கூடிய காண்டம் வந்திருக்கிற பக்தாவில் எல்லாருக்கும் ராமகிரான் மனசில் உள்ள கஷ்டங்களை போக்கி மனசாந்தியை கொடுத்து பிரிஞ்சிருக்கிற தம்பதிகள்லாம் சேரணும் நல்லவர் நல்லவர்களாம் நல்லவர்களாக இருக்கப்பட வேண்டும் கெட்டவர்களெல்லாம் நல்லவர்களாக மாற வேண்டும் எத்தனையோ சுபாசினிகள் வெளியில் சொல்ல முடியாத கஷ்டத்தோடு அழுதுட்டுருக்கார் அந்த சுபாசினிகளுடைய ஸ்திரிய ஸ்திரியஸ்ட முக்கிய சுகமுத்த மஞ்ச அப்படின்னு ராமாயணத்தில் ஃபலஸ்ரவி அவருடைய துக்கங்களெல்லாம் போக்கி ఉలహం ముడుక రామరాజ్యత రామయణం కొడుకట ప్రార్థికరేన్ అయ్యి గిరినంది నందితీ వినోదిని నందే విష్ణు విష్ణువిసిని విష్ణును భగవతి భూరి కుటుంబిని భూరికుటుంబిని కృతే जय जय हे महिषा सुरमर्दि रम्यकपर्दी शैलसुते बालांस्वीया तव सन्निधे दिव्यादा पिपालि सदा पठद्भिच संसेवितायास्तु नमो हरे

सदगुरुनाथ महाराज की जय स्वस्ति प्रजा व्याख्यरिपाल यंता यह ये न मार के न महीम महीजा हा वो ब्राह्मणी व्यस्तवमस्तु